இதே தெய்வம் அம்மாவுடைய ஆட்சி மீண்டும் மூன்றாவது முறையாக மாண்பு அண்ணன் எடப்பாடியார் தலைமையிலே மீண்டும் நல்லாட்சி தொடர்வோம் என்பது உறுதி ஏனென்றால் மக்கள் இன்று காலையிலிருந்தே ஆறு மணியிலிருந்தே அதிகப்படியான மக்கள் கூட்டம் அதிகம் வருவதால் இந்த ஆட்சிக்கு வரவேற்பு ஒன் இது ஒன்றே சான்றாகும் வடக்கு தொகுதி தெற்கு தொகுதிங்கிற ஒரு பாகுபாடே எங்கள்கிட்ட இல்லை ஏன்னா நாங்கள் எல்லாம் எங்களுடைய முதல்வர் அவர்களும் எங்கள் உள்ளாட்சித்துறை அமைச்சர் அவர்களும் எந்த தொகுதியும் ஜெயிச்சாச்சுன்னா எல்லா தொகுதியும் எங்கள் தொகுதினு நினச்சி தான் நாங்கள் வேலையெல்லாம் நல்லா செஞ்சதுனால வடக்கு தொகுதியையும் பிரகாசமாக இருக்குது அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிப்பேங்கிறது எனக்கு உறுதியாக நம்பிக்கை இருக்குது ஏனென்றால் நம்முடைய அம்மாவுடைய ஆசீர்வாதமும் மாண்பும் எடப்பாடியார் அவர்கள் கொண்டு வந்த திட்டங்கள் அனைத்தும் கோவைக்கு அதிகப்படியான திட்டங்களை கொண்டு வந்ததனால் கண்டிப்பாக மக்கள் எல்லோரும் அம்மாவுடைய ஆட்சிதான் மீண்டும் மலர வேண்டும் காற்றி கடிக்க வேண்டும் என்று மக்களே என்னிடம் கூறுகிறார்கள் மக்கள் அவங்க நீங்கள் வர வேண்டாம் நாங்களே பா உங்களுக்கு தான் ஓட்டு போடுவோம் இருந்தாலும் அந்த தொகுதியில் நான் அறிமுகமாக வேண்டும் என்பதற்காக நான் இந்த கால்வெளியெல்லாம் எனக்கு ஒரு பொருடில் அம்மாவுடைய ஆட்சி தான் வர வேண்டும் அதற்காக நான் கால்வெளியோடு மக்களை சந்தித்தேன் இன்றும் சந்தித்து கொண்டு தான் இருக்கிறேன் மக்களோடு மக்களாக இரு என்று தான் அம்மா எனக்கு கொடுத்த தாரக மந்திரம் அதுபடி தான் இன்று வரை நாங்கள் எல்லோரும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஒரு கவுன்சிலராக இருந்தால் கூட நாங்கள் மக்களோடு மக்களாக தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப் ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்